பென்சில் ஐட்டம்ஸ்ல வந்து ஒரு ரூபாய் 40 பைசால இருந்தே இருக்கு. கேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது 20 ரூபாய் அவங்க சேல் பண்ணணும். எங்களுடைய பிரைஸ் வந்து 16 ரூபாய், ஒரு பீஸ் வந்து 6 ரூபாய். அவங்க வந்து வாங்கிட்டு போய் 10 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம். ஸ்டார்டிங் வந்து 22 ரூபாயில இருந்து 80 ரூபாய் வரை இருக்கு. வந்து ஸ்டார்டிங் வந்து 22 ரூபாய் 50 பைசால இருந்து இருக்கு. அவங்க நார்மலா 35 ரூபாய் வரை விற்கலாம். 14 ரூபாயில இருந்து இருக்கு. 14 ரூபாயில இந்த பாக்ஸ் இருக்கு. ரோலே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 185 ரூபீஸ். இது மொத்த ரோலுமே 180. ஆமா, அவங்க வந்து ஒரு பீஸ் வந்து 25 ரூபாய் விற்கலாம். இது பாத்தீங்கன்னா 52 தான், நீங்க 80 ரூபீஸ் வரைக்கும் சேல் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளே ஐட்டம்ஸ். கிளே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 20 ரூபாய் 50 பைசால இருந்தே இருக்கு. இதெல்லாம் 15 ரூபாய் எம்ஆர்பி. உங்களுக்கு வந்து 8 ரூபீஸ் அந்த மாதிரி வரும். நம்ம 15 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம். இது வந்து 20 ரூபீஸ் சேல் பண்ற மாதிரி. நமக்கு 10 ரூபீஸ் தான் வரும். நம்ம 20க்கு சேல் பண்ணலாம். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க நம்ம எங்க இருக்கணும் பாத்தீங்கன்னா, நம்ம சேலத்துல இருக்க ஆர்கே என்டர்பிரைஸ் தாங்க இருக்கும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஷனரிஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரீட்டைலாவும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஷனரிஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ஆர்கே என்டர்பிரைஸ்ல இருக்க ஸ்டேஷனரிஸ் எல்லாம் என்னென்ன பார்க்க போறோம், என்னென்ன பிரைஸ்ல இருக்கு அதெல்லாம் தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஒரு ஓனா ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா இவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கும் ரெடியா இருக்காங்க. மினிமம் 25,000 நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா இவங்க வந்து இவங்களுடைய கைட்னஸும் கொடுப்பாங்க. அது மட்டும் இவங்களுடைய சப்போர்ட் ஹெல்ப் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்காக கொடுக்க போறாங்க. நீங்க வந்து நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், இல்ல நான் வந்து ஒரு ஷாப் வைக்கலான்னு இருக்கேன், இல்ல நான் வந்து ஒரு அடிஷ்னலா நான் ஒரு கடை வச்சிருக்கேன், அதுல அடிஷ்னலா நான் ஸ்டேஷனரிஸ் எல்லாம் ஆட் பண்ணலாமா அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்கே என்டர்பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுங்க. சேலத்திலே இது பெரிய ஒரு ஸ்டேஷனரி ஷாப்னு சொல்றாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஸ்டேஷனரிஸ் தான் எல்லாமே பார்க்க போறோம். வீடியோக்குள்ள பார்த்து நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் ஹாய் சார். ஹாய் சார். ஸோ நம்ம ஆர்கே என்டர்பிரைசஸ்ங்கிறது ஸ்டேஷனரி ஹோல்சேல் சப்ளையர் அண்ட் நோட்புக் மேனுஃபேக்சரர். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் திருவாக்கமனூர் பைப்பர்ஸ் கேபிஎன் பெட்ரோல் பங்க் பேக் சைடில் இருக்குது. இது என்டையராக ஹோல்சேல் சப்ளையர் நாங்க. அது மட்டும் இல்லாமல் மேனுஃபேக்சரர் தமிழன் நோட்புக் அப்படிங்கிறது எங்களுடைய ஒன் யூனிக் ப்ராடக்ட். ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ ஆஃப் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த எம்டி. டோட்டல் ஸ்டேஷனரியில் சேலத்தில் ஒரு பிக்கஸ்ட் ஷாப் அப்படின்னா நம்ம ஆர்கே என்டர்பிரைசஸ். ஓகே சார், நான் உள்ளே வரும்போதே நான் வந்து பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சு சேலத்தில் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேஷனரிக்காக இவ்வளோ பெரிய ஒரு ஷாப் இருக்காது அப்படின்றது உள்ளே வரும்போதே நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எத்தனை வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கோம் சார்? ஸ்டேஷனரியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 12 வருஷமாக அந்த ஸ்டேஷனரி ஃபீல்டில் இருக்கோம். ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாகவே எங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்க. ஸ்டேஷனரி ரீட்டைல் பண்ணுறவங்க, அதை புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறவங்க எல்லாமே நாங்கள் நிறைய ஐடியாக்கள் கொடுத்து நிறைய அவங்களுக்கு ப்ராடக்ட்லாம் சப்ளை பண்ணி அதை எப்படி சேல் பண்ணுற வரைக்கும் நாங்கள் கைட் பண்ணி எங்கள் டீம் வந்து சப்ளை பண்ணி கொடுத்துட்டு. நம்மகிட்ட ரீட்டைல் இருக்கா சார்? ரீட்டைல் இருக்குது சார். ரீட்டைல் வரதுக்காக அந்த ரீட்டைல் செட்டப்பில் நாங்கள் வச்சிருக்கோம் லோக்கல் கஸ்டமர்ஸ். லோக்கல் கஸ்டமருக்காக. ஆனால் நாங்கள் வந்து அவங்களுக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுப்போம். ஹோல்சேல் சப்ளை தான் நம்மளோட மெயின் கார். அதாவது இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய ஷாப் வச்சிருக்கீங்க, ரீட்டைலும் பண்ணுறீங்க, ஹோல்சேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க இல்லையா சார்? அதோடைய மோட்டோ வந்து என்ன சார்? ஸோ ஆக்சுவலி அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாகவே புதிய ஆண்டர்பிரினரை புதுசாக உருவாக்கணும், அவங்க மூலமாக நிறைய பிஸ்னஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம தாட்டு. ஸோ இதனால நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் ஒரு 2000 கஸ்டமர்ஸ் புது கஸ்டமராக நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அதாவது வீட்டில் இருக்க பெண்களை அல்லது புதுசாக தொழில் தொடங்கணும் அல்லது இ சேவை மையம் வச்சிருக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி நிறைய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே எங்களை தேடி நிறைய வராங்க. அவங்களுக்கு ஃபுல் செட்டப் அண்ட் கைட்லைன்ஸ் கொடுத்துட்டு ப்ராடக்ட் இன்கேஸ் அவங்களால நாங்கள் அனுப்பின ப்ராடக்ட் எதாவது விற்க முடியல அப்படின்னாலும் அந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் சப்ளை பண்ணுறவர்களும் நாங்கள் அவங்களுக்கு கூட இருந்து கைட் பண்ணிடுவோம். எங்கள் கடையை ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா மற்ற கடை மாதிரிலாம் அவங்களுக்கு சப்ளை பண்ணிட்டு ஒதுங்கி நிற்க மாட்டோம். நாங்கள் என்டையராக அவங்க பின்னாடியே இருந்து அவங்களுக்காக நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். ப்ராடக்ட் சப்போஸ் விற்க முடியல அப்படின்னாலும் அந்த ப்ராடக்ட் நாங்களே எடுத்துட்டு மறுபடியும் அவங்களுக்கு சப்ளை கொடுத்துருவோம். சார் இப்போ ஸ்டேஷ்னரி அப்படின்னாவே ஸ்டேஷ்னரி யூஸ் பண்ணாத இடமே இல்லைன்னு தான் சார் சொல்லணும். நம்ம ஸ்கூலு, காலேஜ், ஆஃபீஸு இந்த மாதிரி நம்ம வந்து பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸ் எங்கே போனாலும் இந்த ஸ்டேஷனரியோட யூசேஜ் வந்து இயர் ஃபுல்லாகவே இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இது எப்படி சார் இந்த ப்ரொடக்ஷனை இப்போ நீங்கள் ஹோல்சேல் கொடுக்குறீங்க, அந்த ப்ராடக்ட்லாம் எப்படி சார் நீங்கள் வந்து கன்சியூம்? அதாவது நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் எல்லாமே அந்தந்த கம்பெனிகிட்டருந்து நாங்கள் பை பண்ணிக்கிறோம். டைரக்ட் கம்பெனிகிட்டருந்து பை பண்ணிக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சில ப்ராடக்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். சைனாவிலேருந்து ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸ்டேஷனரியில் பார்த்தீங்கன்னா 80% ப்ராடக்ட் வந்து சைனா இம்போர்ட்டட் தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் லோக்கலில் பிராண்டட் ஐட்டமும் என்கிட்ட இருக்கும், டாம்ஸ் இருக்கும், கேம்லின் இருக்கும், பேப்பர் காஸ்ட் இருக்கும். ஸோ இது சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ ப்ராடக்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே நாங்கள் சோர்ஸ் பண்ணிக்கிறோம் அந்த கம்பெனியிலிருந்து. ஸோ அந்த கம்பெனிலேருந்து சோர்ஸ் பண்ணுறதுனால எங்களால் ரீசனபுளாக அவங்களுக்கு ப்ராடக்ட் கொடுக்க முடியுது. இப்போ சண்டே கூட எங்கள் ஷாப் ஓப்பன் தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் எங்களுக்கு கான்டாக்ட், கீழே கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அங்கே சேல்ஸ் டீம் இருப்பாங்க. மினிமம் பர்ச்சேஸ் எவ்வளோ சார் பண்ணணும் சார்? மினிமம் அதாவது ஒரு ஷாப்பு புதுசாக ஓப்பன் பண்ணும் அப்படிங்கிறவங்களுக்கு நான் அந்த கைடு அவங்க ரூம் சைஸ் என்ன, என்ன மாதிரி ரேக் செட்டப் வச்சிருக்காங்க இதெல்லாம் நாங்கள் கைட் பண்ணிவிட்டு அது 1 லேக் ஒரு 2 லேக் ஷாப்போட ஸ்கொயர் ஃபீட்டு தகுந்த மாதிரி தான் ப்ராடக்ட் சப்ளை கொடுக்கணும். ஸோ அதை பொறுத்து இருக்கு. மினிமம் ஒரு 25,000 அப்படின்னா கூட நாங்கள் ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருவோம். ஓகே, மினிமம் 25,000னா நீங்கள் வந்து தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ டெலிவரி. ஓகே சார். ஹாய், ஹலோ, வணக்கம். என் நேம் தேவதி.
ஆர்கே என்டர்பிரைசஸ்ல இருந்து பேசுறேன். இப்ப பார்க்க வேண்டியது பென்சில் ஐட்டம்ஸ் பாக்குறோம். பென்சில் ஐட்டம்ஸ்ல வந்து 1.40 ரூபாயில இருந்தே இருக்கு. இது எல்லாமே நம்ம டிஸ்பிளே பண்ணிருக்கோம். இது சும்மா ரீட்டைல் செக்ஷனுக்காக இப்படி வச்சிருக்கோம். ஹோல்சேல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குடோன்ல இருக்கு. 1.40 ரூபாயில இருந்து 10 ரூபாய் வரை இருக்கு. அப்ப இங்க இருக்க நம்ம நார்மலா பசங்க இல்ல எல்லாருமே காலேஜ் எல்லாம் ஆபீஸ்ல யூஸ் பண்ற எல்லா பென்சிலுமே இங்க எல்லா பென்சில்ஸும் இருக்கு. டிராயிங் பென்சில்ஸ் இருக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்சரா பென்சில், நட்ராஜ் பென்சில், டாம்ஸ் பென்சில், அப்புறம் ஸ்கூடில் பென்சில், எவ்வளோ வெரைட்டிஸ், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வெரைட்டிஸ் பக்கமா பென்சில் ஐட்டம்ஸே இருக்கு. எல்லாமே ஹோல்சேல் ரேட்ல கொடுத்துடலாம். ஹோல்சேல் ரேட்ல ரீட்டைல கொடுக்குறீங்க? ஆ, ஹோல்சேல் ரேட்ல ரீட்டைலே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஷார்ப்னர்ஸ் எரேசர். ஷார்ப்னர்ஸ் வந்து இது 3-in-1 ஷார்ப்னர் சொல்லுவாங்க. இதுல வந்து ப்ரஷ் இருக்கு, ஷார்ப்னர்ஸ் இருக்கு, அப்புறம் எரேஸ் பண்றது, அதை டஸ்ட் கிளீன் பண்றது, இந்த வெரைட்டிஸ் இருக்கு. அதுலயும் இல்லாம இந்த மாதிரி டோம்ஸ்ல வந்து அதுலயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த ஃபேன்சி டைப் ஆஃப் ஷார்ப்னர்ஸ், அப்புறம் வந்து ஜார், இதெல்லாம் வந்து 2.25 ரூபாய், 1.80 ரூபாய் தான். ஜாரே வந்து 180 ரூபாய், 220 ரூபாய் தான் வரும். ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு பீஸ்க்கும் தருவீங்க, பல்காவும் கொடுப்பீங்க? பல்காவும் கொடுத்துக்கலாம். பல்கானா எவ்வளவு பீஸ் கட்டலாம் கொடுப்பீங்களா? கண்டிப்பா. ஓகே, அது எல்லாமே ஹோல்சேல் ரேட்லயே கொடுத்துடலாம். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட A4 ஷீட்ஸும் இருக்கு. A4 ஷீட்ஸ்ல TNPL 70-80, பாண்ட் ஷீட்டு, கிரீன் ஷீட், இல்ல டாக்குமெண்ட் ஷீட்ஸ், இது எல்லாமே இருக்கு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டு தான். ஹோல்சேல் ரேட் தான். ஆ, ஹோல்சேல் ரேட். எக்ஸாம் பேப்பர், அடுத்த செக்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த சிடி மார்க்கர், ஒயிட் போர்ட் மார்க்கர், சார்ட் எழுதுறது, பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து சார்ட் மார்க்கர்ஸ் அதிகமா போகும். சார்ட்ல வந்து எல்லா கலருமே இருக்கும். ரேட் வந்து 6.40 ரூபாய் தான். ஹோல்சேல் கஸ்டமர்ஸ் வந்து 10 ரூபாய் விற்கலாம் அவங்க ரீட்டைலுக்கு. ஸோ ஒயிட் போர்ட் மார்க்கர், பர்மனன்ட் மார்க்கர் அண்ட் சிடி மார்க்கர், இது எல்லா வெரைட்டிஸும் இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரையான்ஸ், இங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்கிறது கிரையான்ஸ். கிரையான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது 20 ரூபாய் அவங்க சேல் பண்ணணும். எங்களுடைய ப்ரைஸ் வந்து 16 ரூபாய். நல்லா இருக்கும், அவங்களுக்கு லாபம் இருக்கு. இதில் வந்து ஒரு எரேசர் ஃப்ரீ இருக்கு. அதுலேயே பெரிய சைஸ் இது பிளாஸ்டிக் கிரையான்ஸ் சொல்லுவாங்க, இந்த பெரிய சைஸ் இருக்கு. இது பிரைஸ் எவ்வளவுக்கா? இது வந்து 60 ரூபீஸ் அவங்க விற்கணும். எங்க ரேட் வந்து 45 வரும். ஓகே, நீங்க பிரைஸும் சொல்லிடுறீங்க அவங்க. கண்டிப்பா பிரைஸும் சொல்லிடுறேன். அப்புறம் வந்து ஹெரேசர், ஹெரேசர்ஸ் ஐட்டம்ஸ்ல வந்து இந்த மாதிரி டைகர்ஸ், அனிமல்ஸ், காரு, அப்புறம் வந்து பீகாக்கு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு பீஸ் வந்து 6 ரூபாய், அவங்க வந்து வாங்கிட்டு போய் 10 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஹெரேசர் அவங்க 3 ரூபாய் விற்கணும். எங்க ரேட் வந்து 2 ரூபாய் ஒரு பீஸோட ரேட் சொல்றேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கியூப் எரேசர், இந்த மாதிரி கலர் கலர் வெரைட்டிஸில் இருக்குது. அது 5 ரூபாய் எம்ஆர்பி. நாங்கள் கொடுக்கறது வந்து 3.50. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் வந்து அந்த பிளாக் கலர் அந்த மாதிரி டஸ்ட் எல்லாம் எது இது வராது, நீட்டாக இருக்கும், பிராண்டட் தான் இதெல்லாம். அக்கா என்னக்கா இவ்வளோ பென்சில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லாம் வச்சிருக்கீங்க? ஆமாம், இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி பென்சில், ஃபேன்சி பென்னு, இந்த மாதிரி வெரைட்டிஸ் தான். இதெல்லாம் வந்து ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸ், 9 ரூபாயில இருந்தே இருக்கு. 9 ரூபாய், 9 ரூபாய் தான். ஆமா, 9 ரூபாய் அவங்க வாங்கிட்டு போய் 20 ரூபாய் சேல் பண்ணலாம். 9 ரூபாயில இருந்து 12.50 ரூபாய் வரையும் இதாகும். இந்த மாதிரி ஃபேன் டைப்பு, அது இல்லாமல் இந்த மாதிரி விசில் டைப்பு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பா ஜோக்கர், அப்புறம் இது பாருங்க, இது ரொம்ப டிஃப்ரெண்ட், இதெல்லாம் ரொம்ப அதிகமா மூவிங். ஆமா, பிடிஎஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட் புக்ஸ் இருக்கு, பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம், மைக்ரோ டிப் பென்சில், இந்த மாதிரி ஃபேன்ஸ், அப்புறம் இந்த மாதிரி பபுள் ஸ்டிக்ஸ் இருக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டே 15.50 ரூபாய். அவங்க வாங்கிட்டு போய் 40 ரூபாய் வரையும் சேல் பண்ணலாம். 40 ரூபாய் இது வந்து விற்கலாம் தாராளமா. ஓகே, இப்போ பென்சில் என்ன பிரைஸ் வரும்? பென்சில்ஸ்லாம் வந்து அதான் 9 ரூபாயில இருந்து 15.50 ரூபாய் வரையும் இருக்கு. ஓகே, இவ்வளவு வெரைட்டி கலெக்ஷன்ஸ் இன்னும் இருக்கு. ஆனா இது டிஸ்பிளேக்காக, சும்மா சாம்பிளுக்காக வச்சிருக்கோம். இன்னும் குடோன்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இவங்க ஹோல்சேலா எடுத்தாங்க, இன்னும் பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, இதுலயே எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பீங்க? கண்டிப்பா. அக்கா ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி புக்ஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க, ஓன் மேனுஃபேக்சரிங், அது எங்க இருக்கு? இது எல்லாமே தமிழ நோட் புக்னு சொல்லுவாங்க. இதுல எல்லா சைஸும் இருக்கு, லாங் சைஸ், ஷார்ட் சைஸ், கிங் சைஸ் எல்லாமே இருக்கு. கோடு போட்டது, கோடு போடாதது, எல்லா ஐட்டம்ஸும் இருக்கு. இதுல வந்து இந்த மாதிரி நம்ம பேக் பண்ணி கொடுத்துருவோம், பண்டிலிங் பேக்கிங் இருக்கும். இது வந்து நார்மலாக வந்து 62 GSM, எல்லாருமே வந்து 52 போடுவாங்க, எங்களுக்கு வந்து 62 GSM. பேப்பர் வந்து இங்க் உரியாது, பேப்பர் குவாலிட்டியாக இருக்கும். ஓன் மேனுஃபேக்சரிங், எங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங். இதில் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழன், தமிழனோட கலாச்சாரம் பற்றி இருக்கும். அது எல்லாமே இதில் பிரிண்ட் ஆகிருக்கும். தமிழ், ஆமாம், இந்த தமிழ், அதாவது தமிழ் ஸ்பெஷல் எல்லாமே, அதனுடைய இதெல்லாமே ஹின்ஸ் எல்லாம் இதில் பிரிண்ட் ஆகிருக்கும். ஸ்டார்டிங் வந்து 22 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் வரை இருக்குது. லாங் சைஸ் சொல்கிறேன் நான், இந்த லாங் சைஸ் பார்த்தோம். இது ஷார்ட் சைஸ், ஷார்ட் சைஸ் வந்து 14.50 ரூபாயில இருந்துருக்கு. இது இந்த ஷார்ட் சைஸ், அது இல்லாமல் இந்த மாதிரி கிங் சைஸ்லேயும் இருக்குது.
இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு இப்ப ட்ரெண்ட்லயே போகுது பொங்கல் சீசன் டைம் அப்ப. சோ இந்த மாதிரி தமிழன் கலாச்சாரத்தை பத்தி எல்லாமே பிரிண்ட் ஆயிருக்கும். இது வந்து ஸ்டார்டிங் வந்து 22 ரூபா 50 பைசால இருந்திருக்கு. அவங்க நார்மலா 35 ரூபா வரை விற்கலாம். உங்க பிராண்ட் மட்டும் வைக்கிறீங்களா இல்ல மத்த பிராண்ட்? இல்ல, அதர் பிராண்டும் இருக்கு. ஐடிசி கம்பெனி கிளாஸ்மேட் இருக்கு, அது இல்லாம சூப்பர் மைண்ட்ஸ்னு ஒரு நோட் புக்ஸ் இருக்கு. எல்லா ஐட்டம்ஸுமே இருக்கு, கிளாஸ்மேட் நோட்ஸ் எல்லாமே இருக்கு. பிரசன்டா ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ற எல்லா ஐட்டம்ஸும் இருக்கு. நோட் புக்ஸ்ல வந்து 2 லைன்ஸ் 4 லைன்ஸ் செக்டு மேக்ஸ், அது இல்லாம காம்போசிஷன் நோட்டு, எல்லா ஐட்டம்ஸுமே இருக்கு. இப்ப பாக்க போறது இந்த ஸ்கெட்ச். இந்த குழந்தைங்க எல்லாம் விரும்புவாங்க ஸ்கெட்ச், லாங் சைஸ் ஸ்கெட்ச், அப்புறம் ஷார்ட் சைஸ் ஸ்கெட்ச். அதுல ஸ்கெட்ச் ஐட்டம்ஸ் இதெல்லாம் நம்ம பாத்துருக்கோம் மேக்ஸிமம். இது வந்து கடை வச்சாவே இதெல்லாம் 4 ஐட்டம்ஸ் தான் நான் காட்டுறேன், நீட்டடான ஐட்டம். அது இல்லாம ஜாமெண்ட்ரி பாக்ஸ், ஜாமெண்ட்ரி பாக்ஸ்ல ஒவ்வொரு ஐட்டம்ஸ்லயும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். ஸ்டார்டிங் ஆமா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இதுல 32 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. 32 ரூபாய்ல இருந்து இருக்கு. உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ளது ஜாமெண்ட்ரி பாக்ஸ். என்னென்ன பிராண்ட்ல எல்லாம் இருக்கு? பிராண்டட் வந்து இது கேம்லின், ஃபேபர் காஸ்டல், அப்புறம் டோம்ஸ், இது எல்லாமே ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கு. ஒரு ஷீட் 2 ரூபாய் விக்கணும். எங்க ரேட் வந்து 98 பைசா. அது இல்லாம கில்ட் ஷீட், இது இதெல்லாம் இந்த பர்த்டே ஐட்டம்ஸ்க்கு இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். ரேட் வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட்டே 75 ரூபாய். அவங்க ஒரு ஷீட் வந்து 15 ரூபாய்க்கு விக்கணும். மேல உள்ள பவுச்சஸ், பிடிஎஸ் பவுச்சஸ், அப்புறம் நார்மலா 10 ரூபீஸ்ல இருந்து இந்த பவுச்சஸ் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு. வந்து இது எல்லாமே இந்த செக்ஷன் எல்லாமே டோம்ஸ் ஐட்டம். இதுல கிரையான்ஸ், ஆயில் பேஸ்ட், ஸ்கெட்ச் பென்சில் எல்லாமே இருக்கு. பிளாஸ்டிக் கிரையான்ஸ், பென்சில் கிரையான்ஸ் எல்லாமே இருக்கு. இதுதான் உங்களுக்கு டிஸ்பிளேக்கு அனுப்பியிருப்போம். இது வந்து மார்ஜின் வந்து 25% இருக்கு. இல்லாம இந்த மாதிரி ஃபெவிஸ்டிக், போட்டோ கொட்டுற மாதிரி ஃபெவிஸ்டிக், நார்மல் வந்து 10 ரூபாய் விற்கிறதுல இருந்தே இருக்கு, 50 ரூபா வரையும் இருக்கு. லிப்ஸ்டிக் எரேசர்னு சொல்லுவாங்க, இது வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணா லிப்ஸ்டிக் மாதிரி ஹை ஆகும். இது வந்து லிப்ஸ்டிக் எரேசர், இது வந்து 7.50. இதெல்லாம் இப்போ நல்லா மூவிங்கில் இருக்குது, ஃபேன்சியாக இருக்கிறனால நல்லா மூவிங்கில் இருக்குது. தென் இதெல்லாம் வந்து ஃபெவிக்விக், பேனர் போட்டுற குவிக்கு. ஓகே, இதெல்லாம் பேனர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறேன். ஆமாம், பேனர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறேன். கம்மு மாதிரி, கம்மு தனியாக இருக்குது. இது குவிக்கு சின்னதாக ட்ராப்ஸ் மாதிரி தான் வரும். ஓகே ஓகே, பேனர் போட்டுறது. அப்புறம் இந்த செக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ஷீட்டு, ஆதார் லேமினேஷன், ஐடி கார்டு லேமினேஷன், இந்த லேமினேஷன், A4, FS, OHP ஷீட்டு, இதெல்லாமே இந்த செக்மெண்ட். இது எல்லாமே ஆபீஸ் ஸ்கூல் இல்ல எதுக்கு என்னெல்லாம் தேவை எல்லாமே இருக்கு. இது எல்லாமே ஹோல்சேல் ரேட்டே கொடுத்துடலாம். அப்புறம் வந்து டிராயிங் பர்பஸ்க்கு இந்த மாதிரி கலர்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கு, 6 கலர்ஸ் அண்ட் 12 கலர்ஸ். அப்புறம் இந்த டிராமாஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே பிராண்டட் தான். ஆமா, கேமல் பிராண்டட் தான். இது எல்லாமே ஹோல்சேல் ரேட் தான் கொடுக்குறோம். அப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஷார்ப்னர் ஐட்டம்ஸ். ஷார்ப்னரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒவ்வொன்றும் ஃப்ரூட் ஷார்ப்னர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்போம். ஸோ இதெல்லாம் வந்து 9 ரூபீஸ் வருது. அவங்க 12 ரூபீஸ்லேருந்து 15 ரூபா வரை விற்கலாம். நீங்கள் சொல்கிற ரேட் தான் விற்கணுமா இல்லை அவங்க? இல்லை இல்லை, அது அவங்களோட விஷஸ். நான் சொல்லிடுறேன் ஏரியா பொறுத்து. ஆமாம் ஆமாம், அது மாதிரி இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது, பேர்ட்ஸ் மாதிரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு, கேட்ஸு, இந்த மாதிரி எல்லாமே இந்த வெரைட்டிஸில் இருக்குது. கிட்ஸை கவர் பண்ண எல்லா ஐட்டமும் இருக்குது. ஆ, கிட்ஸை கவர் பண்ணுற மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நானோ டேப்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்ப ஆன்லைன்ல அதிகமா ரேட் போயிட்டு இருக்கு. ஆனா எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரேட் வெறும் 52 தான். 52 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது அவங்களோட விஷயம் தான். நாங்க இங்க சேல் பண்றது 85 கொடுக்கலாம். ஓ, 85. இதெல்லாம் ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா 150% லாபம் வச்சிருக்கோம். 50% கிட்ட. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஐட்டம்ஸ். ஓகே, பசங்க ஒவ்வொரு டிசைன்ஸ், ஒவ்வொரு மாடல்ஸ் எல்லாமே வந்து 16 ரூபாயில இருந்தே இருக்கு. 16 ரூபாயில இருந்து அப்புறம் இந்த மேப்ஸ், மேப்ல வந்து 9 வெரைட்டியுமே ஸ்பீடா போற ஐட்டம்ஸ் தான். ஓகே, politically, river, river, தமிழ்நாடு, world, world. இது வந்து பாக்கெட் வந்து 100 பீஸ் இருக்கும்.
எங்க ரேட் வந்து 42 ரூபா. அப்ப எவ்வளவு வருது? 42 பைசா வருது. அவங்க வந்து 1 ரூபா விற்கலாம். 1 ரூபா வித்தா 100னா 100 ரூபா. ஆனா எங்க ரேட் 42 ரூபா. எப்படி பார்த்தாலும் அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா மொய் கவர் சொல்லுவாங்க, விஷஸ் கவர், பெஸ்ட் விஷஸ் கவர். ஆமா, 55 பைசா எங்க ரேட்டு. அவங்க வந்து 2 ரூபா வரையும் கொடுக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு இது இது மட்டும் வேணும்னா கூட உங்ககிட்ட வந்து இது மட்டும் ஹோல்சேல், இது மட்டும் ஹோல்சேலா ஹோல்சேல் ரேட்டுக்கே வாங்கிக்கலாம். ஓகே ஓகே. அந்த மாதிரி ஐட்டம்ஸ், அடுத்தது இந்த கவர் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு, கிளாத் கவர், கிராஃப்ட் கவர், இது எல்லாமே இருக்கு. ஏதாச்சும் இந்த முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறது, அப்புறம் கொரியர் அனுப்புறது, பேப்பர்ஸ் கொரியர் அனுப்புறது, எக்ஸாம்ஸ்க்குலாம் இது பண்ணுவாங்களா? ஆமா, அது எல்லாமே நாங்கள் இங்கே ரீட்டைலுக்கு தான் வச்சிருக்கோம். கம்மி கம்மியாக பண்டில் பண்டிலா ரோட்ல இருக்கு, கிடைக்கும். இதுல வந்து A4 சைஸ், FS சைஸ், A3 சைஸ் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி ப்ரௌன் ஷீட், ப்ரௌன் ஷீட்லாம் வந்து பாத்தீங்கன்னா 93 பைசால இருந்தே இருக்கு. 93ல இருந்து ஆபீஸ் கவர்ஸ் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஆபீஸ் ஐட்டம்ஸ். இது எல்லாமே இதுல A4 சைஸ், FS சைஸ் எல்லாமே இருக்கு. தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே பைண்டிங் லெஜர் நோட், ஆபீஸ்க்கு வேணுங்கிற யூசேஜ் எல்லாமே இதுல இருக்கு. இதுல டே புக்ல இருந்து ஷார்ட் சைஸ், லாங் சைஸ், 3 ஃபோல்டர், எல்லா சைஸும் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து 42 ரூபாயில இருந்தே இருக்கு. ஸ்கொயர் பேசிக் வச்சு ரேட் ஃபிக்ஸ் ஆகுது. ஓகே ஓகே. இந்த அந்த பைண்டிங் வச்சு பேப்பர் ஸ்கொயர், பேப்பரோட டிஃபரன்ஸ் பொறுத்து ரேட் டிஃபர் ஆகும். இவ்வளோ வெரைட்டிஸ் இதெல்லாம், இது எல்லாமே இவ்வளோ வெரைட்டிஸ் ஃபுல்லாக, அதாவது ஆஃபீஸ், அதுக்கப்புறம் இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் மாதிரி. ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்கூலில் கூட அட்டண்டன்ஸ் அந்த மாதிரி. ஆ, இது எல்லாமே, இது எல்லாமே இருக்கு. அதே மாதிரி லேபிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். 40 ஷீட் வந்து 110 ரூபா. அவங்களுக்கு அடக்க வந்து 2 சில்லரை தான் வரும். அவங்களுடைய செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா வரும். இந்த மாதிரி எல்லாமே எல்லா டிசைன்ஸும் நாங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஒரே டிசைன் வந்து அழுவாங்க கண்டிப்பா. நம்ம இது அங்க பார்த்த ஷார்ட்னஸ் தான், அதான் இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சோ அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம், நாங்க போட்டோஸ் அனுப்புவோம், வீடியோ கால்ஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ பாக்குறாங்க அவங்களுக்கு வந்து வாங்கணும், நான் வந்து வர முடியாது அப்படின்றாங்க. உங்ககிட்ட வந்து நான் ஷார்ப்னர் வாங்கணும்னா நீங்க ஷார்ப்னர் மட்டும் நீங்க வந்து எப்படி எல்லாம் கேட்டலாக் எதுனா இருக்கா? இல்ல கேட்டலாக் அனுப்புவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வாட்ஸ்அப்ல ஹாய் டெக்ஸ்ட் பண்ணாங்கன்னா நாங்கள் கேட்லாக் அனுப்புவோம். அது இல்லாமல் அவங்க வீடியோ கால்ஸ் இல்லை ப்ராடக்டை பார்க்கணும் அப்படின்னாலும் நாங்கள் வீடியோ கால்ஸ், அந்த ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அந்த ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அப்புறம் ஃபோட்டோஸ் பிக் வேணாலும் நாங்கள் பிக் அனுப்புவோம். ஓகே, இதில் நிறைய இப்போ வெரைட்டி இருக்குல்ல, அது ஒன்றுனாவும் பிக் இருக்குது. ஆ, பிக் எல்லாமே எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னா எங்களுடைய எல்லாருடைய அந்த டீம் இருக்காங்க, மார்க்கெட்டிங் டீமு, அவங்களுடைய நம்பர் வாட்ஸ்அப் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோஸும் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபோட்டோஸ் வேணுனாலும் உடனே சடனாக எடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஹாட் பிளேட் டைப், ஹாட் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், வாட்டர் கலரு. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி டைப்லேயே இருக்குது. ஸ்மால் சைஸ், லாங் சைஸ், மீடியம் சைஸ் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் ஸ்டார்டிங் வந்து 21 ரூபா வரும். நாம வந்து 35ல இருந்து 75, பிக் சைஸ் வரை இருக்கு. 70 ரூபீஸ் வரையும் சேல் பண்ணலாம். பொதுவாக யாரும் பிரைஸ் சொல்ல மாட்டாங்க, நீங்க தைரியமா பிரைஸ் தான் சொல்றீங்க. பிரைஸ் சொன்னாதானே கஸ்டமர்ஸ் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ மார்ஜின்ஸ் தெரிஞ்சாதான் அவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும், விற்கலாங்கிற ஐடியாஸ் அவங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் வந்து ஹூக்ஸ் ஐட்டம்ஸ். இந்த ஹூக்ஸ்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இது டிஸ்பிளேக்கு தான் வச்சிருக்கோம். இது வந்து பேட், இதுல வந்து 3 பீசஸ் இருக்கு, 4 பீசஸ் இருக்கு, 5 பீசஸ் இருக்கு. இதுல எல்லாமே இங்க நாங்க டிஸ்பிளே பண்ணிருப்போம். இது வந்து பேட் வந்து 32 ரூபா, அவங்க விக்கிறது வந்து 50 ரூபா விக்கலாம். ஒரு பீஸ் 10 ரூபா, 15 ரூபா, அந்த மாதிரி அவங்க பேஸ் பண்ணி விக்கலாம். அந்த ஐட்டம்ஸ் தான் இருக்கு. டேபிள்ஸ் புக்கு நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம வாங்கிட்டு தான் இருந்திருப்போம். நம்ம படிக்கிற காலத்துல இருந்தே வாங்கிருக்கோம் கண்டிப்பா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 3 ரூபா 6 ரூபா அந்த ரேஞ்ச் தான் சொல்றீங்க. ஆமா, அவங்க சேல் பண்றது வந்து 5 ரூபாயில இருந்து 30 ரூபா வரை சேல் பண்ற ஐட்டம்ஸ் எங்கள்கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கு. ஆமா, இதுல டிஃபரன்ஸ் இருக்கு. இதெல்லாம் டேப் இன்னும் ஃபில் பண்ணல, எல்லாம் போயிடுச்சு. அது இல்லாம ஃபில் பண்ணாம வச்சிருக்காங்க. இதுல வந்து 1 இன்ச் 2 இன்ச் பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா அந்த டேப்ஸ் எல்லாம் வாங்குவாங்க, ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாம் வாங்குவாங்க. இதில் 1 இன்ச் 2 இன்ச் எல்லா கலர்ஸும் அவைலபிள். எல்லாம் மெயினான டார்க் கலர்ஸ் தான் நம்ம வச்சுருக்கோம். அடுத்தது இந்த டேப், பேக்கிங் டேப்புன்னு சொல்லுவாங்க. பேக்கிங் டேப்பு டிரான்ஸ்பரண்ட் டேப் இருக்கும். ரோலே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 185 ரூபீஸ். மொத்த ரோலுமே 180. ஆமாம், அவங்க வந்து ஒரு பீஸ் வந்து 25 ரூபா விற்கலாம். டெலிவரி எல்லாம் இருக்காக்கா? டெலிவரி ஃப்ரீ டெலிவரி தான். 200 இது ஒன்று வாங்கினா கூட இருக்கு கண்டிப்பா. மினிமம் வந்து ஆன்லைன்ல பண்றதா இருந்தா 1000 ரூபீஸ் இருந்தா ஃப்ரீ டெலிவரி நாங்க போட்டுருவாங்க. பேமெண்ட் ஜிபேலயோ இல்ல போன்பேலயோ பண்ணிக்கலாம். இத பார்த்தேன், இது மட்டும் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓகே, இது மட்டும் நம்ம போட்டு கொடுத்துடலாம். ஆனா டெலிவரி சார்ஜ் அவங்க பாத்துக்கணும். ஆமா, இல்ல இல்ல, டெலிவரி சார்ஜஸ் மேக்ஸிமம் எல்லா கஸ்டமருமே ஃப்ரீ தான். ஓ சூப்பர். எங்களோட இது டெலிவரி சார்ஜஸ் ஃப்ரீ தான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் போர்டு, ரைட்டிங் போர்டு, இதெல்லாமே நோட்டீஸ் போர்டு. இதுதான் ஒயிட் போர்டு, அதை நான் மூடி வச்சிருக்கீங்க. ஆமா, எல்லாமே கவர் பண்ணிருக்கு. இது சும்மா சாம்பிள் பீசஸ்க்கு இங்க வச்சிருக்காங்க. குடோன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் இருக்கு. ஓ சூப்பர். ஹையர் ஆபீசர்ஸ்லாம் இந்த போர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ரைட்டிங் போர்டு ஸ்கூல்ஸ்க்குலாம் கூட நிறைய தேவை. ஆமா, இந்த போர்டு இதெல்லாம் சென்டர் வச்சிருக்காங்க கண்டிப்பா. டியூஷன் சென்டர், ஆபீசஸ்க்கு,
அப்புறம் ஏதாவது கான்ஃபரன்ஸ் ஹால் அதுக்கெல்லாம் தேவைப்பட்டா கூட இங்கே எடுத்துக்கலாம். எல்லாமே ஹோல்சேல் ரேட்டே கொடுத்துடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேன்சி பென் ஐட்டம்ஸு. ஃபேன்சி பென் வந்து ஸ்டார்டிங் வந்து 10 ரூபாயிலேருந்தே இருக்குது நமக்கு. இது எல்லாமே நம்ம கிஃப்ட் ஐட்டம்ஸ் கொடுக்கலாம். இது எல்லாமே பென் ஐட்டம்ஸ் தான். எல்லாமே பென்னு பார்க்க கோம் மாதிரி இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எல்லாமே ஃபேன்சி ஐட்டம் பென்னு. ஓகே, 1 10 ரூபா. ஆ, 10 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங், 12 ரூபா 50 பைசா, 17 ரூபா 50 பைசா அந்த மாதிரிலேருந்து இருக்குது. ஓகே, இது ஃபுல்லாக புக்ஸ் ஐட்டம்ஸு. உங்களுக்கு புக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து 50% மார்ஜின் வரும். இது டேபிள்ஸ் புக்கு 6 ரூபா 50 பைசாலேருந்து இருக்குது உங்களுக்கு. நீங்கள் 10 ரூபா வரைக்கும் சேல் பண்ணலாம். ஓகே ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு பாதிக்கு பாதி ரேட் வரும். ரீடிங் புக்ஸு, ரைட்டிங் புக்ஸு, குழந்தைங்களுக்கான எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது. இது எல்லாமே எவ்வளவு பீஸ் கேட்டாலும் கொடுப்பீங்க? ஆ, எவ்வளவு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த ஸ்கூல் வச்சிருக்கவங்க இல்ல டியூஷன் வச்சிருக்கவங்க அந்த மாதிரி யார் கேட்டாலும் எல்லாருக்குமே இருக்கு. ஓகே, இது ஃபுல்லா கலரிங் புக்ஸ். ஓகே, குழந்தைங்க கலர் பண்ற மாதிரி. ஓ, இதுல என்ன பிரைஸ் வரும்? இதெல்லாம் பாதிக்கு பாதி ரேட் 40 ரூபீஸ் வரும் ஸ்டார்டிங். நீங்க 60 வரைக்கும் சேல் பண்ணலாம். 60 70 கூட விக்கலாம். ஆ, 70 கூட விக்கலாம். ஓகே, இது ஃபுல்லா எக்ஸாம் பேட். 22 ல இருந்து ஸ்டார்டிங். ஸ்டார்ட் 22. ஆ, ஓகே. இது பிரவுன், இது ஃபேன்சி. ஓ, இதெல்லாம் எவ்வளவு பிரைஸ்? ட்ரான்ஸ்பரண்டா இருக்கு. இது 36 வரும். நம்ம 70 ரூபீஸ் வரைக்கும் வைக்கலாம். ஓ, 70 ரூபீஸ் வரைக்கும் வைக்கலாம். ஓகே, இது கரெக்ஷன் பென். 7 ரூபா 80 பைசால இருந்து இருக்கு. நம்ம 10 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்ஷன் பென். ஓகே, சின்னது இருக்கு, பெருசு இருக்கு. இப்ப ஷாப்க்கு வந்தானே அந்த ஒரு பீஸ் என்ன ஒரு பீஸ் கூட எடுத்துக்கலாம். ஸ்லேட் ஐட்டம்ஸ் இருக்கு நமக்கிட்ட. சின்னதுல இருந்து பெருசு வரைக்குமே இருக்கு. 17 ரூபா 50 பைசா ஸ்டார்டிங் ரேட். இதுக்கான ஸ்லேட் பென்சிலும் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, பல்பமும் இருக்கு. ஆ, இருக்கு. இது ஃபுல்லா டிக்ஷனரி, திருக்குறள் புக்கு. இது பாத்தீங்கன்னா 52 தான். நீங்க 80 ரூபீஸ் வரைக்கும் சேல் பண்ணலாம். இது ஃபுல்லா பில் புக்ஸ் ஐட்டம்ஸ். இப்போ எது வாங்கினாலுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்லயே சேல் பண்ணலாம். உங்களுக்கு 20%ல இருந்து 50% வரைக்குமே மார்ஜின்ஸ் நமக்கு இருக்கு. இது பில் புக்கு, நம்ம பில்லிங் போடுறது. ஸ்மால், பிக், மீடியம் மூணு சைஸ் இருக்கு. 21 இருந்து ஸ்டார்டிங் ரேட்டு. நீங்க 40 ரூபீஸ் வரைக்கும் சேல் பண்ணலாம். இதெல்லாம் நோட் பேடு, ஸ்டார்டிங் 17 ரூபா 80 பைசா தான். நீங்கள் 25 வரைக்கும் சேல் பண்ணலாம். இந்த ப்ரைஸ் எல்லாமே கொடுக்கும்போது நீங்களே சொல்லிடுவீங்களா இவ்வளோ? ஆ, நாங்கள் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தான் கொடுப்போம். இது ஃபுல்லாக பஞ்சிங் மிஷினு, ஸ்டாப்லரு. ஓ, இதெல்லாம் என்ன ப்ரைஸில் வரும்? இதெல்லாம் ஸ்டார்டிங் 38 இருக்குது. நீங்கள் 75 வரைக்கும் சேல் பண்ணலாம். ஓகே, பஞ்சிங் மிஷின் இருக்குது, ஸ்டாப்லர் இருக்குது, பின்னு. ஆ, பின் அதுக்கான பின்னும் இருக்குது. 6 ரூபா 50 பைசா, நீங்கள் 10 ரூபா வரைக்கும் சேல் பண்ணலாம். அதாவது அந்த ஒரு பாக்ஸ் சொல்கிறீங்க? ஆ, அந்த ஒரு பாக்ஸ். பேக்கெட் கால்சிலேருந்து மீடியம் சைஸு, நார்மல் சைஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு 25% மார்ஜின் வரும். ஓகே, 25% மார்ஜின். நீங்கள் 180 வரைக்கும் விற்கலாம். 180 ரூபீஸ் இருக்கு. இப்போ மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து இந்த ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸ் வைக்கிறாங்க, அதுக்கு கிஃப்ட் பண்ணோம், அந்த மாதிரிலாம் தாராளமாக ரிட்டன் கிஃப்ட்ஸ் இங்கே நிறைய இருக்குது. ஓகே, இது ஃபுல்லாக ப்ரௌன் ஆஃபீஸ் கவர், ஆஃபீஸ் ஐட்டம்ஸு. ஸ்டார்டிங் 1 ரூபா 85 பைசாலேருந்து இருக்குது. ₹17 ஸ்டார்டிங் ரேட் நீங்க 35 விக்கலாம். பத்திரம் ஷீட் இது எல்லாமே நம்ம ஃபைல் பண்ணி வச்சுக்கிறது 250 நம்ம ஃபைல் பண்ணி வச்சுக்கிறது 250 வரைக்கும் விற்கலாம். இந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஆஃபீஸ் யூஸ் தான். பாக்ஸ் ஃபைலு. ஓகே, எது வேணாலும் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு இது பண்ணுவீங்க. இது வந்து ஸ்க்ரீன் போர்டு. ஓ, ஸ்க்ரீன் போர்டு 50 ரூபீஸ்லேருந்து இருக்குது. ஸ்மாலு, மீடியம், பிக் மூணு சைஸ் இருக்குது. ஒயிட்டும் இருக்குது, பிளாக்கும் இருக்குது. இதில் என்ன ஆப்ஷன்ஸ்லாம்? இது சாக் பீஸில் நம்ம யூஸ் பண்ணலாம். சாக் பீஸ் குழந்தைங்க போர்டில் எழுதுகிற மாதிரி யூஸ் பண்ணலாம். அக்கா, இதெல்லாம் என்னக்கா? இதெல்லாம் இதெல்லாம் வந்து கிஃப்ட், ரிட்டன் கிஃப்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக ஸ்கூலில் வந்து சாக்லேட்ஸ் அதெல்லாம் வாங்கி தரத்துக்கு இந்த மாதிரி ப்ரீபெண்ட்டாக வந்து அவங்க கிஃப்ட் எங்ககிட்ட ஆர்டர் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் இது வந்து ஸ்டார்டிங் வந்து 11 ரூபா 50 பைசாலேருந்து இருக்குது. மொத்தமே 11 ரூபா 50 பைசா? இல்லை, இதுலேயே சின்னது இருக்குது, சின்ன சைஸ் அங்கே காட்டுறேன். அந்தாண்ட டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து 99 ரூபா
அவங்க எடுத்துட்டு போறது 75 ரூபாய் அந்த மாதிரி எடுத்துட்டு போவாங்க. ஓகே, இப்போ பர்த்டேனா வீட்டுல பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாங்கி கொடுத்து ஸ்கூல்ல பசங்களுக்கு கூட படிக்கிறவங்க கொடுக்கலாம். ஆமா, அதுல என்னென்ன அக்சசரிஸ் இருக்குன்னு இதுல எல்லாமே டிஸ்ப்ளே ஆயிருக்கும். சோ 6 அக்சசரிஸ் இருக்கு, இது எல்லாமே இதுல கவர் ஆயிருக்கும். என்ன ஷார்ப்னர், பென்சில், பென்சில் டிராயிங் நோட்ஸ், கலர் பென்சில், ஸ்கெட்சஸ் எல்லாமே இருக்கும். இது வந்து 500 வரை இருக்கு. பேக்காவும் கொடுத்துடலாம், எத்தனை பேக் வேணும்னு கிஃப்ட் பேக் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, அதாவது நீங்க வந்து சாக்லேட்டா கொடுக்கறது பதில் ஸ்கூல்ல பசங்களுக்கு உங்க பர்த்டே அன்னைக்கு இது வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு 10 பேர் படிக்கிறாங்க இல்ல 30 பேர் படிக்கிறாங்க, 30 பேர் வந்து அவங்களுக்கு யூசேஜ் தானே, நார்மலா வாங்க போறாங்க. நம்ம கிஃப்டா சாக்லேட் கொடுத்தா 1 மந்த் 2 மந்த்ஸ் வச்சு இதை யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா பண்ணிக்கலாம். இந்த செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பர்த்டே ஐட்டம்ஸ். ஓகே, பர்த்டே ஐட்டம்ஸ்ல கேப், பேனர், ரிப்பன், கேண்டில்ஸ், பலூன்ஸ் எல்லாமே இதுல நாங்க டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம். இதெல்லாம் ஸ்டார்டிங் வந்து 3 ரூபாயில இருந்தே இருக்கு. ஹோல்சேலுக்கு நாங்க கொடுக்குற ரேட் சொல்றேன். இதெல்லாம் தான் இதுல இது பண்ணிருக்காங்க. இதுலயே வந்து பாப்பர் இதெல்லாம் வந்து 32 வரும். இது வந்து ஒவ்வொன்னு ஒவ்வொரு டிசைன்ஸ்ல இருக்கும். அதாவது வெடிச்சா ஸ்டார் மாதிரி, வெடிச்சா இந்த ரூபீஸ் மாதிரி வரும். அப்புறம் அந்த நூல் கண்டிப்பா எத்தனை பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். அவங்க வாங்கிட்டு போய் 50-60 அந்த ரேட்ல விற்கலாம். இதுதான் அது பாப்பர். அப்புறம் கேண்டில்ஸ், பேனர், ஹாப்பி பர்த்டே பேனர், அவங்க எந்த மாதிரி கேக்குறாங்களோ அது மாதிரி. அப்புறம் அதுதான் நம்ம இங்க எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம். அப்புறம் ஒரு பர்த்டே வேணுன்ற இதுவும் மொத்தமே இங்க வச்சிருக்கோம். ஆமா, இது அப்படியே செட்டா வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளே ஐட்டம்ஸ். கிளே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 20 ரூபா 50 பைசால இருந்தே இருக்கு. ரீசெண்டா பசங்க வந்து கிளே வச்சிருக்காங்க. ஆமா, களிமண் சொல்லுவாங்க, அதுக்கான மோல்டு இது எல்லாமே அதுல ஃபிட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுதான் இந்த செக்மெண்ட் எல்லாமே. இதுதான் நமக்கு வச்சிருக்கோம் இதுல. அடுத்தது வந்து இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா டிப்பென்ஸுக்கான டிப்பு, 0.7 டிப்பு, 0.5 டிப்பு, 2.90 டிராயிங்களோட போட்டு எழுதணும் தெரியாது. ஆமா, அது அதுக்கான டிப்ஸ் இங்க வச்சிருக்கோம். ஸ்டார்டிங் வந்து 2 ரூபாயில இருந்தே இருக்கு. ஓ, அந்த அந்த ஒரு இதுல இருக்கும் இல்ல? ஆமா, அது 2 ரூபாய் வரும். அவங்க கொண்டு போய் 5 ரூபாய் வரை சேல் பண்ணலாம். ஓகே ஓகே. அப்புறம் கீழே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாமே ஸ்கேல் ஐட்டம்ஸ், ஷார்ட் சைஸ் ஸ்கேலு, லாங் சைஸ் ஸ்கேலு, வுட் ஸ்கேலு, ஸ்டீல் ஸ்கேலு, இதெல்லாம் தான் இங்க செக்மெண்ட்ல, இந்த செக்மெண்ட்ல இருக்கு. இது ஃபுல்லா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. எப்படி மிஸ் அடிக்கிறதுக்கு ஸ்கேல் கிடையாது, அத்தனை ஸ்கேல் வருமா? கண்டிப்பா அது நல்லாவே அடி விழுவோம். அப்புறம் இதெல்லாம் வந்து பெலிகான் சொல்லுவாங்க. இந்த பெலிகான் வந்து ஒன் சைடு வந்து பென் இருக்கும், ஒன் சைடு வந்து இது இருக்கும். நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு 1000 ரூபாய் போட்டால் கூட கண்டிப்பாக அதில் மார்ஜின்ஸ் எடுக்கலாம், 500 வரை அவங்க எடுக்கலாம், ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எரேசர் சொல்லுவாங்க, 1 ரூபாய் எரேசர், 3 ரூபாய் எரேசர், 5 ரூபாய் எரேசர்ஸ், டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் பொறுத்து இருக்கு, பிராண்டட் இது பொறுத்து இருக்கு. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சீரி மார்க்கர், பர்மனன்ட் மார்க்கர், ஒயிட் போர்ட் மார்க்கர், இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கலெக்ஷன்ஸ் இருக்கு. சிடி மார்க்கர், பெர்மனன்ட் மார்க்கர், ஒயிட் போர்ட் மார்க்கர், ஸ்டார்டிங் வந்து 7 ரூபாயில இருந்தே இருக்கு. ஓகே, 7 ரூபாய்ல இருந்து மார்க்கர்ஸ் எல்லாமே. கலர்ஸ் வந்து 4 கலர் அவைலபிள், ப்ளூ, பிளாக், ரெட், கிரீன், அதுதான் இது. கீழே வந்து பாத்தீங்கன்னா அதே தான் ஷார்ப்னர், எரேசர், அதுதான் 3 ரூபாய் 5 ரூபாய் எரேசர்ஸ் இது எல்லாமே இருக்கு. இது வந்து மார்க்கர் சொல்லுவாங்க, சார்ட் மார்க்கர். இதுல ஒரு பேக் எடுத்தா வாங்கிக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு எல்லா கலர்ஸும் அவைலபிள் இருக்கும் சார்ட்ல எழுதுறது. இதெல்லாம் ஒரு பீஸ் வந்து 6 ரூபாய் வரும், அவங்க விற்கிறது 10 ரூபாய் விற்கலாம். பெண் ஐட்டம்ஸ் சொல்லுவாங்க லிங்க் பென் டானிக் இது சூப்பரா எழுதும் பெண் அவ்வளவு அழகா இருக்கும் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 7.50 அவங்க விக்கிறது வந்து 10 ரூபாய் ரொம்ப ஸ்பெஷலா எழுதுது. பென் நல்லா இருக்கும். அதே வந்து ஜார்ல பிக்ஸ் பண்ணிருக்கோம், ஜார்ல எல்லாம் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க.
இது வந்து ஹோல்சேல் கஸ்டமர் வாங்கி டிஸ்பிளேக்கு வச்சுக்கலாம். இதுல பேப்பர் கிளிப்ஸ், இந்த எக்ஸாம் பேப்பர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கான கிளிப்ஸ் தான் இது. இதுதான் இதுல கேஷ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இந்த மாதிரி மாடல்ஸ்ல வரும். ஓகே ஓகே, நம்ம காத்துக்கு பார்க்கலாம். ஹோல்ட் பண்றோம். ஆமா, இது வந்து இந்த பின்னோ கிளிப்னு சொல்லுவாங்க. இதுல உள்ள அந்த குண்டோசி எல்லாம் போட்டு வைப்பாங்க இல்லைங்களா, காந்த மாதிரி அப்படியே கவர் ஆயிருக்கும். மேக்னட் டைப்ல ஆபீஸ் டைப்ல எல்லாம் வச்சுக்குவாங்க. அந்த அதுக்கான இதுதான். அப்புறம் வந்து கிரிப் இருக்கு, கேஷ் கவுண்ட் பண்றதுக்கான கிரிப்பு, நோட் கிரிப் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த தண்ணி தொட்டு இதுதான் அது, நோட் கிரிப்பு. சோ இது இருக்கு, எல்லாமே ஹோல்சேல் இதுதான் இது. அப்புறம் இதுவும் நம்ம அங்க பார்த்த மாதிரி பாக்ஸஸ் தான். இது வந்து நாங்க ரீட்டைலுக்காக வச்சிருக்கோம். அது இல்லாம இந்த மாதிரி வச்சிருக்கீங்க? ஆமா, இதெல்லாம் வந்து இந்த மெட்டல் டைப் ஆஃப் பாக்ஸ் சொல்லுவாங்க, கார் மாடல். கார் மாடல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 45 அந்த ரேஞ்ச் தான் வரும். அவங்க வந்து 75 வரை விற்கலாம். மார்ஜின்ஸ் நிறைய வரும். இல்ல மேக்னட் டைப் இருக்கு. இதுதான் இங்க டிஸ்பிளே பண்ணிருக்காங்க, இது ஃபுல்லா இதுல டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டேப், டபுள் டேப், 2-way டேப்னு சொல்லுவாங்க, டபுள் சைடு டேப்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பேக்கே வந்து பாத்தீங்கன்னா 48 ரூபா தான். அவங்க ஒரு பீஸ் வந்து 10 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம். 12 பீஸ் இருக்கு, 120 ரூபா. ஆமா, இது எல்லாமே வந்து நம்ம நார்மல் எலக்ட்ரிக். இதெல்லாம் எலக்ட்ரிக் டேப். இதெல்லாம் 6-6 ரூபா வரும். அவங்க 15 ரூபா வரையும் கொடுக்கலாம். அதுல கலர் அவைலபிலிட்டி இருக்கு, ரெட், ப்ளூ, பிளாக், ரெட் எல்லாமே இருக்கு. இதுலயே வந்து இந்த மாதிரி செப்பரேட்டா பேக் பண்ணதும் இருக்கு. 1-inch 2-inch 2-way டேப்பு பேக் பண்ணது இருக்கு. அது இல்லாம இதெல்லாம் வந்து டிஸ்பென்சர் சொல்லுவாங்க, சின்னது, மீடியம், பிக் சைஸ், மூணு டேப்பு கட் பண்ணி ஓட்டுறது, ரோல் பண்ணி. அதுதான் இது, இந்த டிஸ்பென்சர் சொல்லுவாங்க. இதுல என்ன பிரைஸ் இருக்கா? இதுல வந்து 45 ரூபாயில இருந்தே இருக்கு. 45 ல இருந்து 225 ரூபா வரை இருக்கு. இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பென் ஐட்டம்ஸ். இதெல்லாம் ரீட்டைலுக்காக வச்சிருக்காங்க. ஆமா, ரீட்டைலுக்காக வச்சிருக்காங்க. இது என்ன ஃபில் பண்ணல. இதுல வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் 7 ரூபா அவங்க விற்கணும். இதுல வந்து கலர் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ, பிளாக், ரெட், கிரீன், எல்லா கலர்ஸும் அவைலபிள் இருக்கு. 7 ரூபா விற்கணும். எங்க ரேட் வந்து 4 ரூபா 25 பைசா வரும். இது எல்லாமே டேப்புன்னு சொல்லுவாங்க. இது பேடே வந்து பாத்தீங்கன்னா 180 ரூபா. அவங்க விற்கிறது ஒரு பீஸ் 5 ரூபாய்க்கு விற்கலாம். இங்க இருக்கிறதுலாம் கேன்வாஷ் போர்டு. இதுல டிராயிங் பண்றதுக்கு ஒரு ஒரு சைஸ்ல ஒரு ஒரு மாடல் இருக்கு. இதுலயும் அப்படியே போர்டிங்கா பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதுலயும் நிறைய சைசஸ் இருக்கு. A4 சைஸ், A3 சைசஸ் அந்த மாதிரி சைசஸும் இருக்கு. கீழே இருக்கிறதுலாம் டெம்பரா கலர்ஸ். இதெல்லாம் 15 ரூபாய் MRP. உங்களுக்கு வந்து 8 ரூபீஸ் அந்த மாதிரி வரும். நம்ம 15 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம். இதெல்லாம் கிட் ஐட்டம்ஸ். இந்த மாதிரி பர்த்டேக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு 15 ரூபீஸ் MRP. உங்களுக்கு 11 ரூபீஸ், 9 ரூபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில இருக்கு. நிறைய பிராண்டட்ஸும் இருக்கு. எது எடுத்தாலும் ஒரு 3-4 ரூபா. ஆமா, அந்த மாதிரி இருக்கும். 20% மார்ஜின் இருக்க மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் ப்ராடக்ட். இங்க இதெல்லாம் நம்ம அப்போ ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணிருப்போம். இந்த நிப் மாத்தி மாத்தி போடுறது. இதே நம்ம வந்து 20 ரூபீஸ் வரைக்கும் கூட சேல் பண்ணலாம். சிங்கிள் பீஸ் உங்களுக்கு 6.5 ரூபீஸ், 6 ரூபா 80 பைசா தான் வரும். நம்ம இதை 20 ரூபீஸ் வரைக்கும் சேல் பண்ணலாம். கீழே இருக்கிறதுலாம் ஹைலைட்டர்ஸ். இது தனித்தனி பிராண்ட் இருக்கு. சிங்கிள் கலரும் இருக்கு, மல்டி கலர்ஸும் இருக்கு. உங்ககிட்ட ஸ்பெஷல் உங்ககிட்ட வந்து மல்டிபிள் பிராண்ட் இருக்கு. மல்டிபிள் பிராண்ட் இருக்கு. ஹைலைட்டர்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு 3-4 பிராண்ட் இருக்கு. இதுவும் அதே மாதிரி கிட் ஐட்டம்ஸ் தான். இது ஒரு பிராண்டு, 20 ரூபீஸ்க்கு வருது. உங்களுக்கு 16.5 அந்த ரேஞ்சில் வரும். நிறைய பிராண்டட்ஸும் இருக்கு. இங்க டிஸ்பிளேக்காக மாட்டிருக்கோம். ஸ்டாக் வந்து குடோன்ல இருக்கு. இது ஜாமெட்ரி பாக்ஸ்ல இருக்க மாதிரி செட்டு, ஸ்கேல் செட்டஸ் மட்டும். இதுவும் உங்களுக்கு 14 ரூபா 80 பைசா. காம்பஸ் இருக்காது, ஸ்கேல்ஸ் மட்டும் இருக்காது. எல்லாமே காம்பஸ் மட்டும் இல்லாம ஸ்கேல் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாம் டைம்ல. இதுவும் நமக்கு மூவிங் ஆன ப்ராடக்ட் தான். இது வால்ல மாட்டுறதுக்காக யூஸ் பண்ற ஹூக். நம்ம இதை நம்ம ஷாப்பு வைக்கிறோம்னா நம்மளுக்கும் யூஸ் ஆகும், சேல் பண்றதுக்கும் யூஸ் பண்ணலாம். இதுவும் ஆணி அடிக்காம, ஆமா ஆணி அடிக்காம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயும் உங்களுக்கு நல்ல மார்ஜின் இருக்கு. நிறைய சைசஸும் அவைலபிளா இருக்கு. இது கீழே இருக்கிறது வந்து சாக் பீஸ். இதுவும் எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் தான். கலர் சாக் பீஸ், இது வந்து ஒயிட் சாக் பீஸ். இதெல்லாம் பாக்ஸ் எவ்வளவு வரும்? பாக்ஸ் உங்களுக்கு ஒயிட் வந்து 28 ரூபீஸ் தான் வரும். 28 ரூபீஸ், 100 பீஸ், 100 பீஸ் இருக்கும். ஓகே ஓகே, இது எவ்வளவு சேல் பண்ணலாம்? இது நம்ம ஒரு பீஸ் 1 ரூபீ வரைக்கும் சேல் பண்ணலாம். ஓகே, கலர் வந்து 36 ரூபீஸ் வரும். கலர் சாக் பீஸ் இதுவும் 100 பீஸ் இருக்கும். இங்க இருக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு ரேட் அதிகமா இருக்க மாதிரி பின்னு. இது யூனிபால், பென்டல், நிறைய பிராண்டட் இருக்கு. இதெல்லாம் 10 ரூபீஸ் பென்ஸ். இங்க இருக்கிறதுலாம் நிறைய பிராண்டட் இருக்கு. எல்லா வெரைட்டிஸும் இங்க அடிக்க வச்சிருக்கோம். இங்க இருக்கிறதுலாம் 6 ரூபீஸ், 7 ரூபீஸ் பென்னு. ஜார்ல இருக்கிறது, கீழே இருக்கிறது பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபேஸ் மாஸ்க். இதுல வந்து 50 பீசஸ் இருக்கும் ஃபேஸ் மாஸ்க். இது வந்து ஸ்மைலி பால், 12 பீஸ் வரும். அப்படியே ஒரு டசனா இது 155 தான் வரும் பேக்கு. நம்ம ஒரு பீஸ் 30 ரூபீஸ் வரைக்கும் சேல் பண்ணலாம். இது வந்து இங்க் ஃபில்லர்ஸ்.
இதுவும் கிளே டிஃப்ரெண்டா இருக்கும், கிளே போட்ல இருக்க மாதிரி உள்ளார குட்டி குட்டி பேக்கெட்ஸ் இருக்கும். இதுக்குள்ள நிறைய மோல்டு எல்லாம் இருக்கும். நம்ம இது கிளே வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் நமக்கு நல்ல மூவிங் இருக்க ப்ராடக்ட் தான். இங்க இருக்கிறது எல்லாமே பாத்துக்கிட்டீங்கன்னா 10 ருபீஸ், 5 ருபீஸ் பென்னு, நிறைய பிராண்டட்ஸ் இருக்கு. ப்ளூ, பிளாக், ரெட் கலர்ஸ் ஃபுல்லாவே ஸ்டாக் அடிக்கி வச்சிருக்கோம். எல்லாமே பென்ஸ் தான், எல்லாமே பென் வெரைட்டி தான். இந்த செக்ஷன் ஃபுல்லாவே பென்லயே ஒரு 50 பிராண்ட்ஸ்க்கு மேல இருக்கும். Okay. 12 ருபீஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 5 ருபீஸ் தான் உங்களுக்கு. ஓகே, ஒரு பென் வந்து 5 ருபீஸ், 50 பீஸ் ஜார்ல இருக்கும், ஜெல் பென்ஸ் இதெல்லாம் 7 ருபீஸ் ஜாரு. மூணு கலருமே மிக்சிங்ல இருக்கும். மேல இருக்கறதுலாம் பாத்தீங்கன்னா இங்க் ஃபில் பண்ணி எழுதுற மாதிரி பென்ஸ், எல்லா வெரைட்டிஸுமே இருக்கு. ஸ்டார்டிங் 12 ருபீஸ்ல இருந்தே இருக்கு எல்லாமே. மேல பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ் சம்ம 40 ருபீஸ் சேல் பண்ற ரேட்ல இரு
பாட்டில்ஸ், பிளாஸ்க், ஸ்டீல் வாட்டர் பாட்டில், எல்லா பாட்டில்ஸுமே இருக்கு நம்ம கிட்ட. ஆமா, ரேட் அதிகமா இருக்க வரைக்குமே இருக்கு நம்ம கிட்ட. கீழே வந்து இங்க் பாட்டில்ஸ், ப்ளூ, பிளாக், ரெட், கிரீன், எல்லா இங்க் பாட்டில், பார்க்கர் இங்க் கூட நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. 0.7 டிப் பென்சில்ஸ், இது வந்து 20 ருபீஸ் செல் பண்ற மாதிரி, நமக்கு 10 ருபீஸ் தான் வரும், நம்ம 20க்கு செல் பண்ணலாம். 7 ருபீஸ் செலோ டிப்ஸ், 10 ருபீஸ் செலோ டிப்ஸ், எல்லாமே இங்க இருக்கு. இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா 8AAA செல் பேட்டரிஸ் இருக்கு, 2-3 பிராண்ட் இருக்கு. ப்யூரோ செல்லு, எவ்ரிடே, நிப்போ, 2-3 பிராண்ட், அதுவும் மெயின்டைன் பண்றோம் நாங்க. இது வந்து ஸ்லேட்டுக்கு அழிக்கிறது, குழந்தைங்க யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சின்ன சைஸ் டஸ்டர், இது ஒரு பீஸ் இருக்கு. இந்த மாதிரி குட்டி சைஸ் டஸ்டர்ல இருந்து பிளாக் போர்டு, ஒயிட் போர்டு, ஸ்லேட்டுக்கு எல்லா டஸ்டர்ஸுமே இங்க இருக்கு. இங்க இருக்கிறது இது காமிச்சுங்க, கிளிட்டர் பென்ஸ், ஜெல் பென், இது எல்லாமே பென்டானிக் பிராண்டட் ஜெல் பென்ஸ். 0.7 டிப் பென்சில்ஸ் இங்க ஸ்டாக் வச்சிருக்கோம். கீழே பாத்துக்கிட்டீங்கன்னா ஒயிட் போர்டு, பெர்மனன்ட் மார்க்கரோட இங்க், நம்ம மார்க்கருக்கு இங்க் ஃபில் பண்ணி யூஸ் பண்ணலாம் அந்த மார்க்கரோட இங்க். ஒயிட் போர்ட் சொல்யூஷன் இருக்கு. இங்கேயும் 0.5 டிப் பென்சில், 2.50 டிப் பென்சில்ஸ், இதோட ஸ்டாக்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. இது பாத்துக்கோங்க, ப்ளூ கன்க்கு நம்ம யூஸ் பண்ற ஸ்டிக்கு, சின்ன சைஸ் இருக்கு, பெருசு இருக்கு, ரெண்டுமே அவைலபிள். நம்ம இங்க் வாங்கி இது பண்ணிக்கலாம். ஆமா, இந்த ஸ்டிக்கை நம்ம போட்டு ப்ளூ இது பண்றதுதான். அந்த ஸ்டிக்கு நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஃபைல் டாக்ஸ், ஆபீஸ் ஸ்டேஷனரிஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஓகே, அந்த ஃபைல் டாக், இது வந்து பேப்பர் டாக், இந்த டாக்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு. இது எல்லாமே இந்த சைட் ஃபுல்லாவே ஆபீஸ் ஸ்டேஷனரிஸ் தான். ஓகே, ஆபீஸ் தேவையான ஸ்டேஷ். ஆமா, இது பைண்டிங் பேஸ்ட் சொல்லுவோம், அது ஸ்டாம்ப் பேட் இங்க் சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இருக்கு. ஒயிட் போர்ட் டஸ்டர், பிளாக் போர்ட் டஸ்டர்ஸ், இது எல்லாமே ஸ்டாம்ப் பேட்ஸ் தான். ஒரு 2-3 பிராண்ட்ஸ் இருக்கும் நம்ம கிட்ட, சின்ன சைஸ்ல இருந்து பெருசு வரைக்கும் இருக்கு. இங்க வந்து 5 ருபீஸ் பென்ன எல்லாமே, ஒரு 2-3 மாடல்ஸ் இருக்கு, ப்ளூ, பிளாக், ரெட், 5 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்றது. இந்த மாதிரி 2-3 வெரைட்டிஸ் இருக்கு நம்ம கிட்ட, கலர் கலரா. உங்களுக்கு 2.5 தான் வரும், நம்ம 5 ருபீஸ் சேல் பண்ணலாம். எல்லாமே ஸ்டாம்ப் பேட்ஸ். மேல இருக்கலாம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்லைம், குழந்தைங்க யூஸ் பண்ணுவாங்கல்ல விளையாடுறதுக்கு, கிளே மாதிரியே. ஓகே ஓகே, இது கலர்ஸ்ல, கலர்ஸ்ல இருக்கு ஃப்ளேவரோட. ஆமா, ஒரு 4-5 கலர்ஸ் வரும் இதுல, மாடல்ஸ் இருக்கு, 2-3 மாடல்ஸ் இருக்கு ஸ்லைம். இது பாத்தீங்கன்னா ஜம்பிங் பால், உங்களுக்கு ரேடியம் பால், ரேடியம் பால், அதேதான், 4-5 கலர்ஸ் இருக்கு, ஜம்ப் ஆகுற மாதிரி. இது சின்னது பெருசு ரெண்டு சைஸ்ல நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. மேல இருக்கிறது எல்லாமே பென்னோட முன்னாடி பாத்திருப்பீங்க, ஃபேன்சி பென்ஸ், அதோட ஸ்டாக்ஸ். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபேன்சி ரேசர், இது ஒரு 6 மாடல் இந்த மாதிரி பாக்ஸ்ல வரும். ஒரு சிலர் பாக்ஸாவும் எடுத்துப்பாங்க, எங்களுக்கு மிக்ஸ் பண்ணி வேணும்னு கேட்டாங்கனா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி குட்டி பீஸ். ஆமா, பேக் பண்ணி வச்சிருக்கோம். எத்தனை பீஸ் இருக்கும் இதுல? இல்ல 50 பீஸ் இருக்கும். எவ்வளவு பிரைஸ்? இது 6 ரூபீஸ் வரும், நம்ம 10 ரூபீஸ் சேல் பண்ணலாம். ஓகே, இது மொத்தமா வாங்குனாங்க இல்லனா ஃபைல், ஃபைல்ஸ் வந்து ஸ்டார்டிங் நம்ம கிட்ட இந்த 8.50 ரூபா, இது ஸ்டார்டிங் ரேட். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைல்ஸ்லயும் வந்து ஒரு 4 கலர்ஸ் அந்த மாதிரி டிஃபரெண்டா வரும். இது வந்து பிக்சர் பட்டன் ஃபைல்ஸ், இதுல நிறைய கார்ட்டூன்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. இது வந்து பிடிஎஸ் கொளுத்துறோம், எல்லாருமே பிடிஎஸ் தான் அதிகமா கேட்பாங்க. பிடிஎஸ்லயும் ஒரு 4-5 கலர்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. அப்புறம் இது ஒரு மாடல், கிராஸ் பட்டன் ஃபைல், டபுள் பட்டன்ஸ் இருக்கும், இந்த சைடு ஓபன் பண்ணிக்கலாம், இங்கேயும் ஓபன் பண்ணிக்கலாம். ஆபீஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி, எதுவுமே டிசைன்ஸ் இல்லாம இருக்க மாதிரி பிளைனா, இந்த மாதிரி பட்டன் ஃபைல்ஸும் அவைலபிள் இருக்கு. ஃபைல்ஸ்லயே நிறைய மாடல் இந்த மாதிரி, இது பிக்சர்ஸ் இருக்க மாதிரி, இதுவும் ஆபீஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி, டாப்ல ஓபன் பண்ற மாதிரி ஃபைல்ஸ், இதுவும் நம்ம கிட்ட இருக்கு.
இதெல்லாம் உங்களுக்கு வந்து 17.5 தான் வரும், 30 ருபீஸ் வரைக்கும் சேல் பண்ணலாம். மேல இருக்கிறது எல்லாமே பென்சில்ஸோட ஸ்டாக்ஸ் தான், அப்சரா டோம்ஸ் அந்த மாதிரி. கீழே பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்மைலி பேட்ச், இது அப்படியே வந்து நம்ம கட்டையே 85 ருபீஸ் தான் ஜஸ்ட். ஓ, இது அப்படியே ஸ்கூல்ல கிளாஸ்ல எல்லா பசங்களுக்கும் கொடுத்து, ஆமா இதல ஐடி கார்டுல எல்லாம் குத்தி கத்திக்கு யூஸ் பண்ணுவாங்க. சிங்கிள் பீஸ் வந்து நம்ம 5 ருபீஸ் சேல் பண்ணலாம், நமக்கு 85 ருபீஸ் தான் ஒரு அட்டையே. பெரிய சைஸும் இருக்கு அவேலபிளா. இது பேக்கு யூஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் நமக்கு வந்து ஃபாஸ்ட் மூவிங் தான். இரேசர் இந்த மாதிரி சார்ட்லயும் வரும், நிறைய வெரைட்டிஸ்ல இருக்கு இரேசர்ஸ். இந்த மாதிரி கன்னு, பீகாக்கு, இந்த மாதிரி அனிமல்ஸ் போட்ட மாதிரி, அனிமல்ஸ், கன்ஸ், ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். ஃபைல்ஸ் இருக்கு நம்மகிட்ட, A4 சைஸ், FS சைஸ், ஸ்டிக் ஃபைல்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பென்சில்ஸ் தான். அப்புறம் ஆஃபீஸ் ஃபைல்ஸ், டாக் ஃபைல்ஸ் நம்மகிட்ட, இது நம்மளோட ஓன் பிராண்ட் தான் விங்ஸ். ஓகே, லேமினேஷனும் இருக்கு, வித்தவுட் லேமினேஷனும் அவைலபிள் இருக்கு. இந்த சைடு ஃபுல்லாகவே அதோட ஸ்டாக்ஸ் தான் இருக்கு. ஓகே, எல்லாமே ஃபைல்ஸ். இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் போட்டு வைக்கிற மாதிரி ஜிப் ஃபைல்ஸ், 6 leaf, 12 leaf அந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து இருக்குது நம்மகிட்ட. மேலே இருக்கிறது ஆஃபீஸ் ஃபைல், பாக்ஸ் ஃபைல்ஸ், எல்லாமே ஃபைல்ஸ் தான், ஃபைல்ஸ் தான். இங்கே இருக்கிறதுலாம் பார்க்கர் பென்ஸ், இதெல்லாம் நமக்கு 22-30% வரைக்கும் மார்ஜின் இருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லியான, ஆமாம் காஸ்ட்லியானது. 150 ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து 1000-2000 வரைக்கும் நம்மகிட்ட இருக்க ரேட் அவைலபிளாக. ஓகே, மேலே இருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சைனா பிராண்ட் பின்னு, இதெல்லாம் நமக்கு 22-30% வரைக்குமே மார்ஜின் இருக்கும். உங்களுக்கு 26 ருபீஸ் தான் வரும், 40-50 வரைக்கும் சேல் பண்ணலாம் தாராளமாக. கீழே இருக்கிறதுலாம் ஃப்ளார் பிராண்ட் இருக்கு, கேட்ரேஜ் பென்ஸ் தான் இங்கே இருக்கிறது ஃபுல்லாமே. இது ஒரு 2-3 பிராண்டு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு. இதெல்லாமே பேப்பர் கட்டர்ஸ், ஸ்டீல்ல இருக்காது. இதெல்லாம் ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்றவங்க ஷர்ட்ல யூஸ் பண்ணுவாங்க, அது மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்க மாதிரியான பென்னு. டிஷ்யூ பேப்பரும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு, இது எங்களோட ஓன் பிராண்ட் தான், ஆர்கே டிஷ்யூ பேப்பர்ஸ். மேல இருக்கிறதுல ஜார் பென்னு, இந்த பென்சில்ஸ். எவ்வளவு வரும் டிஷ்யூ பேப்பர்? டிஷ்யூ பேப்பர் உங்களுக்கு 19.5 தான் வரும், நம்ம 30-40 ருபீஸ் வரைக்கும் சேல் பண்ணலாம். இங்கே சிசர்ஸும் நமக்கு 16-80 paisa இருக்கு, 40-60 ருபீஸ் வரைக்குமே சேல் பண்ணலாம். பிராண்டடும் இருக்கு இந்த மாதிரி முனிக்ஸ், இது பார்த்தீங்கன்னா பிராண்டட் சிசர்ஸ் தான், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிசர்ஸ். இதுலேயும் ஒரு 2-3 பிராண்ட் இருக்கு நம்ம கிட்ட. இதுவும் நம்ம கிஃப்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான், கிஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுற பென்ஸ் அவைலபிளாக இருக்கு நம்ம கிட்ட. 150 ஸ்டார்டிங்கு. ஓகே, ஆ நம்ம ஷாப்பில் உள்ள ஸ்டேஷ்னரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குடோன்னு சொல்லுவாங்க, இங்கே தான் நிறையா அந்த ஹோல்சேலுக்கான எல்லா திங்ஸும் இங்கே இருக்குது. இது மாதிரி இன்னும் ஒரு 3-4 குடோன்ஸ் இருக்குது, அதெல்லாமே நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். இதெல்லாம் நோட் புக்ஸு, இதை பார்த்தீங்கன்னா தான் அங்கே காட்டியிருந்தேன் உங்களுக்கு, தமிழில் நோட் புக்குன்னு சொல்லிட்டு. இல்லை ஷார்ட் சைஸ், லாங் சைஸ், கிங் சைஸ் எல்லாமே இருக்குது. அதான் இந்த குடோன் தான் இதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து ப்ராடக்ட் எல்லாம் பார்த்துட்டோம், இதை எப்படி நம்ம டிஸ்பேச் பண்ணுறது அப்படின்னா, நம்ம ஏரியாவிலேருந்து 200 கிலோமீட்டர்ஸ் அது மட்டும் இருந்தால் அதனுடைய அந்த ட்ரக்கெல்லாம் அங்கே இருக்குது. நம்ம இது மாதிரி ஒரு 5-6 ட்ரக் இருக்குது, டிரைவர்ஸ் வச்சு அதுக்கு ஒரு ஹெல்பர் வச்சு உங்களுக்கு கொண்டாந்து ப்ராடக்ட் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே கிலோமீட்டர்ஸ் போச்சுன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம புக் பண்ணிடுவோம். நம்ம ஷாப் எல்லாமே பார்த்தாச்சுக்கா, குடோனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. நீங்கள் இந்த ஷாப் பார்க்கும்போதே வந்து எவ்வளோ மேன் பவர் தேவை அப்படின்றது இதுவாகும். நீங்கள் அது மட்டும் இல்லாமல் ஆஃப்லைனும் பண்ணுறீங்க, ஆன்லைனும் பண்ணுறீங்க, ரீட்டெயிலும் பண்ணுறீங்க, ஹோல்சேலும் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்க? நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப்ஸ் எல்லாமே, ஸ்டாஃப்ஸ், சேல்ஸ், டிரைவர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 25 members இருக்காங்க. இப்போது இது எப்படி ஆர்டர் தருதுன்னா, இதுக்கான ஒரு சேல்ஸ் டீம் இருக்காங்க. சேல்ஸ் டீம் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இவங்க எல்லாம் பில்லிங் செக்ஷனு எல்லாமே அவங்க தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அக்கௌண்ட்ஸு இது எல்லாமே இவங்க தான் பார்ப்பாங்க. ஒரு வாட்ஸ்அப் பண்ணிட்டா மட்டும் போதும், ஒரு கால் பண்ணால் போதும். எல்லா நம்பர்ஸும் உங்களுக்கு அந்த லிங்க் கீழேயே நாங்கள் கொடுத்துருவோம். லேண்ட்லைன் நம்பர் கூட எல்லாமே அதில் இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, அக்கா வந்து இருக்கிற எல்லாமே வந்து காமிச்சாங்க, இவங்ககிட்ட என்னென்ன ஸ்டேஷ்னரிஸ் இருக்குது எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட குடோன் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்கள் ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது, நம்ம ஆர்டர் கொடுத்தா எப்படி எடுப்பாங்க, அது எல்லாமே வந்து காமிச்சாங்க. இப்போ வந்து வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கான சேல்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பேர் இருக்காங்க. ஸோ அதில் வந்து எல்லாமே ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணால் போதும், ஹலோன்னு ஒரு மெசேஜ் பண்ணால் போதும், எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எவ்வளோ ப்ரைஸ் விற்கணும், ப்ராடக்டோட நேம் எல்லாம் உள்பட ஒவ்வொரு ப்ரைஸும் அதில் அப்டேட் ஆயிரும். ஆமாம், கேட்லாக் நாங்கள் அனுப்பிடுவோம். அவங்க என்ன அதில் கேட்குறாங்களோ, ஃபோட்டோஸ் கேட்டாலும் ஃபோட்டோஸ் ஓகே, இல்லை எனக்கு ப்ராடக்டோட வீடியோஸ் வேணும்னாலும் வீடியோஸ் காட்டுவோம். ஸோ எல்லா ப்ராடக்ட்டும் இப்போ ரீட்டெயிலாக ஒரு 1000 ரூபாய்க்கு வேணும்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து அவங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க. 25000 ரூபா நாங்கள் ஒரு கடை வைக்கணும்னாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், ஹெல்ப் பண்ணுவோம். அது எல்லாமே ஃப்ரீ டெலிவரி தான். ஓகே, 1000-25000 1 lakh வரையுமே எல்லாமே ஃப்ரீ டெலிவரி தான். டெலிவரி எல்லாமே எங்கள்கிட்ட ஃப்ரீ டெலிவரி தான். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஷ்னரி திங்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில்
இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அந்த ப்ராடக்ட் மட்டும் தான் காட்டுவாங்க, ப்ரைஸ்லாம் சொல்ல மாட்டாங்க. இவங்க ப்ரைஸ் சொன்னதை விட இதில் எவ்வளோ மார்ஜின் எடுக்கலாம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கும். நீங்கள் யாராவது வந்து உங்களுக்கு வந்து தேவைன்னா நீங்கள் டிஸ்பிளேலே நான் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஒரு ஹாய் அனுப்பிச்சிங்கன்னா அவரோட கேட்லாக் அனுப்புவாங்க. நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து மினிமம் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட்னா ஒரு 25,000 நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் வாங்கும்போது மட்டும் இல்லாமல் நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப்பாகவும் இருப்பாங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். பாய்.